தொண்ணூறுகளில் ஒரு சார்மிங் ஹீரோவாக விஜய் அஜித்தையை வந்து ஓவர்டை செய்து முன்னணி நடிகராக வளம் வந்தவர் தான் நடிகர் பிரசாந்த் அழகான தோற்றம் நல்ல நிறம் நல்ல உயரம்னு வந்து அனைவரையும் ஈர்க்கும் ஒரு அழகனாக வந்து அந்த நேரத்தில் வளம் வந்து கொண்டிருந்தார் தொடர்ந்து காதல் கதைகளை மையப்படுத்தி அமையும் படங்களில் நடித்து இலசுகளையுமே வந்து வெகுவாக கவர்ந்தார் பிரசாந்த் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மலேசியா மற்றும் சிங்கப்பூர்லேயுமே வந்து அதிக ரசிகர்களை கொண்டவர் தான் நடிகர் பிரசாந்தாக இருந்து வந்தார் ஆனால் முதல்ல வந்து பிரசாந்த் சினிமாவுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அப்படின்றது வந்து தியாகராஜன் அவர்களுடைய எண்ணமே இல்லையாம் அவரை வந்து மருத்துவராக்கி பார்க்க வேண்டும்னு தான் எண்ணிருந்தாராம் தியாகராஜன் சொல்லப்பணம் வந்து ஆரம்பத்தில் தியாகராஜனுக்கு வந்து இப்படி ஒரு மகன் இருக்கிறார் என்பதே வந்து சில பேருக்கு தெரியவே தெரியாதான் அதனை வெளிச்சம் போட்டு காட்டியவர் வந்து நடிகர் ச சத்யராஜ் தானோ தியாகராஜனை பார்க்கும்போது வந்து இன்னும் திருமணமாகாத ஒரு இளைஞர் போல தான் இருக்கிறார் ஆனால் அவருக்கு இப்படி ஒரு மகன் இருக்கிறாரா என்பதே வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு சத்யராஜ் வந்து பல பேரிடம் வந்து சொல்லியிருக்காரோம் அதனை அறிந்து வந்து பிரதாப் பத்திரன் வந்து தன் படத்தில் பிரசாந்தை நடிக்க வைக்க தியாகராஜனிடம் கேட்டிருக்கார் ஆனால் அவர் மருத்துவத்துக்கு படிக்கிறாருன்னு சொல்லி அவரை அனுப்பிட்டாரோம் அதன் பிறகு வந்து பாலு மகேந்திராவும் வந்து கேட்டிருக்காராம் அவரிடமே வந்து நோ சொல்லி அனுப்பிட்டாரோ அதை அடுத்து வந்து ராதாபாரதி வந்து தியாகராஜனோட வந்து பன்னெண்டு நாட்கள் மட்டும் நடித்து கொடுத்துட்டு போக சொல்லுங்கன்னு வந்து வற்புறுத்தி கேட்டிருக்காரன் அதன் பிறகு வந்து அந்த படத்துலேயுமே அவர் நடித்திருக்கார் அப்படி வெளிவந்த படம் தான் வந்து வைகாசி பிறந்தாச்சு படம் வெளியாகி பார்க்கும்போது பார்த்தா அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆக்கி பட்டி தொட்டி எங்கமே வந்து படம் வந்து ஹிட் ஆகியிருக்கு அதன் பிறகு வந்து பிரசாந்த் வந்து சினிமா பக்கமே வந்து சென்று விட்டதாக வந்து தியாகராஜன் வந்து சொல்லியிருக்கார் இதுக்கடையிலே வந்து பாலமகேந்திரா தயாரர்களிடம் வந்து நான் என் படத்தில் நடிக்க கூப்பிட்ட போது முடியாதுன்னு சொல்லிட்டு இப்பொழுது வேறொரு படத்துக்கு மட்டும் சம்மந்தம் சொல்லியிருக்காருன்னு வந்து கேட்டிருக்காராம் அதனால் அவருக்காக வந்து பிரசாந்தும் நடிக்க சம்மதித்திருக்காரோம் அப்படி வெளிவந்த படம் தான் வந்து வண்ண வண்ண பூக்கள்ன்ற திரைப்படம்னு சொல்லியிருக்காங்க இப்படி அவருடைய வாழ்க்கை வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து தொடர்ந்து முன்னேறி கொண்டு உச்சத்தில் சென்றிருக்கும் பொழுது அவருக்கு திருமணமாகி சில கசப்புமான விஷயங்கள் நடந்ததுனால வந்து அதன் பிறகு வந்து அவரது வாழ்க்கை வந்து சரிவையே தொடர்ந்து இன்னுமே வந்து மீள முயலாமல் அதிலேருந்து விடுபட முடியாமல் வந்து தவிர்த்து முறைகிறார் கூடிய விரைவிலே வந்து பழைய இடத்தை தொடுவாரணும் வந்து வாழ்த்தலாம்